Okay, very good morning, students. So today we are going to see a very important concept in networks, that is wireless LAN. So wireless LAN oda standard enna appdin pathinga appadina IEEE 802.11. this is very interesting concept in networks. So class olunga gavani idu vandu pathinga, this is the first thing wireless la vandha standards la vandu pathinga, the very first thing vandu pathinga IEEE 802.11 standard da vandu वायरलेस के ना अलोकेट पन्ना स्टैंडर्ड आदि कपरों ना वंदे पाती ना द वाईफाई ब्लूटूथ वाईमैक्स दल्ला में वंदे चल सरिया. सो इट इस बेसिक ऑफ वायरलेस लैंस. वायरलेस लैंस अपन ना उर बेसिक आन इनफॉरमेशन ये पुरी वंदे इपनी ना नार्मल है ना पन्द्रिंग है ब्लूटूथ यूज़ पन्द्रिंग है एंड देन पाती अब ना वाईफाई यूज़ पन्द्रिंग है लैपटॉप्स ला मोबाइल्स ला एल्ला में पन्द्रिंग है राइट. आना अदरोड वर्किंग एपड़ी नडक्कुदु अदरोड इंफ्रास्ट्रक्चर एपड़ी इरुक्कुम अद पत्ती दा फुल्ला यू गोना सी. ओके सो लिसन द क्लास केयरफुली राइट. So first thing வந்து பாத்தீங்கன்னா இந்த IEEE 802.11 ஸ்டாண்டர்டோட ஆர்க்கிடெக்சர் அப்படினு பாத்தீங்கன்னா there is two types of architecture. As I said before, two types of architecture என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா basic service set and extended service set அப்படினு சொல்வோம். First you will see what is basic service set. Basic service setனா என்ன? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். First thing வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நீ மொபைல்ல நீ என்ன பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா Wi-Fi-ய கனெக்ட் பண்ணி access பண்ணீங்க. இப்போ நம்ம காலேஜ்ல என்ன இருக்கு உங்களுக்கு? Wi-Fi access இருக்கு. அங்க என்ன இருக்கு அப்படிን பார்த்தா ஒரு access point இருக்கும். அந்த access pointல இருந்து நீ என்ன பண்ணலாம் அப்படிን பாத்தீங்க அப்படினா உன்னோட மொபைல்ஸ் உன்னோட லேப்டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீ கனெக்ட் பண்ண முடியும். This is one way of using the wireless connection, right? Wi-Fi எப்படி யூஸ் பண்ணலாம்? இன்னொரு வயர் இன்னொரு செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படிን பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா உன்னுடைய ப்ளூடூத் கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு சிஸ்டம் இல்ல ஒரு ரெண்டு லேப்டாப் நீ என்ன பண்ண முடியும் இல்ல ஒரு ரெண்டு இதுல என்ன பண்ண முடியும் மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணி நீ கனெக்ட் பண்ற கரெக்ட்டா. not only ப்ளூடூத் இப்போ நான் நார்மலா என்ன பண்ற நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப் இதெல்லாம் வந்துருச்சு கரெக்ட்டா. சோ அதுலயே என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா 3 4 டிவைசஸ் வச்சு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அங்க வந்து எந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்டும் கிடையாது. அதாவது நாலு மொபைலுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா இல்ல ரெண்டு மொபைலுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா இந்த மாதிரி டூ டிஃபரண்ட் செட்ஸ் இருக்கு ஆர்க்கிடெக்சர். ஓகேவா? சோ இப்போ இந்த ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி அதாவது நம்ம வைஃபைல ஆக்சஸ் பாயிண்ட் ஒன்னு இருக்கு அது மூலமா நான் என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேஷன் பண்ண முடியும். சோ அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் அப்படினு சொல்றோம். தட் இஸ் யூ will be having an access point. ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் மூலமா தான் என்ன பண்ண முடியும் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். and there is another network which is called as adac networks. அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம் ப்ளூடூத் யூஸ் பண்ற இல்ல நீ ஷேர் யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற இதெல்லாம் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா adac networks. அது வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் நெட்வொர்க் அப்படினு சொல்லலாம். what is இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் நெட்வொர்க்? இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. and similarly இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் நெட்வொர்க் னு ஏன் மெயினா சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டம் ரெண்டு மொபைல யூஸ் பண்ணி என்ன பண்ணுவ ப்ளூடூத் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்ப. அடுத்து வேற ஒரு மொபைல்ல கனெக்ட் பண்ணலாம் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீ கனெக்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம காலேஜ்ல அப்படினு பாத்தீங்கன்னா அது அப்படியே எடுத்து வந்து செகண்ட் ஃப்ளோர்ல நீ யூஸ் பண்ணலாம் சரியா. இல்ல வேற ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண முடியலாம். அத மாதிரி வந்து எப்பவுமே ஈஸியா பிரேக் பண்ண முடியலாம் அண்ட் தென் புதுசா டிவைஸ ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் நெட்வொர்க். புரியுதா? சோ இந்த பேசிக் சர்வீஸ் செட்னா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த பேசிக் சர்வீஸ் செட்ல யூ will be having stations. ஸ்டேஷன்ஸ்னா என்னது? நம்ம யூஸ் பண்ற நோட்ஸ் மொபைல்ஸா இருக்கலாம் லேப்டாப்பா இருக்கலாம் என்னவனா இருக்கலாம் சரியா. அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இட் can be either stationary or mobile சரியா. அதாவது பாத்தீங்க அப்படினா அது வந்து ஸ்டேஷனா ஒரே இடத்துல இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. ஒரே இடத்துலயும் இருக்கலாம் அப்படி இல்லனா அது மூவ் ஆயிட்டும் இருக்கலாம் ரைட்டா. நல்ல எக்ஸாம்பிள் என்னது? உன்னுடைய வைஃபை கனெக்ஷன் தான். நீ என்ன பண்ற மொபைல் யூஸ் பண்ணிட்டு அதை ஃபுல்லா ஆக்சஸ் பண்றியா அந்த ஃப்ளோர் ஃபுல்லா ஆக்சஸ் பண்ற சரியா. சோ அந்த டிவைஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்குமா ரைட். இல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ லேப்டாப் யூஸ் பண்ணியும் நீ ஆக்சஸ் பண்ணலாம் இல்ல ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியும் உனால ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்டா. சோ இட் கேன் பி அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரியாவும் இருக்கலாம் இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொபைலாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேசிக் சர்வீஸ் செட். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன் வயர்லெஸ் லேன் சரி. இது இல்லாம இன்னொரு இன்னொரு டைப் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். சார் வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிங் டூ ஆர் மோர் பேசிக் செட். இப்போ பேசிக் செட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் என்ன இருக்கும் நிறைய நோட்ஸ் இருக்கும் ஒரு ஏபி இருக்கும் ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும் சரியா. இந்த மாதிரி ரெண்டு மூணு பேசிக் சர்வீஸ் செட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஆனா இந்த எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் வயர்டு பேக்ரவுண்ட். ஒரு வயர்டு பேக்ரவுண்ட் தேவை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஆர்டர் டு கனெக்ட் ஆல் திஸ் த்ரீ பேசிக் சர்வீஸ் செட் யூ நீட் அ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சரியா. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் யாரு கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த பேசிக் சர்வீஸோட
பேசிக் சர்வீஸ் செட்டுடைய ஆக்சஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும் சரியா. அண்ட் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் அ வயர்ட் லேன் சரியா. அது என்ன டைப் ஆஃப் லேனா இருக்கலாம், ஈத்தர்நெட் லேனா கூட இருக்கலாம் ஓகேவா. சோ அப்போ எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப்பிங், அதாவது குரூப் ஆஃப் பேசிக் சர்வீஸ் செட் தான் என்ன சொல்றோம், எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்னு சொல்றோம். இதுல கனெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிஏ என்ன பண்ணிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செட் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க ரைட். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா in the stations, அதாவது if you take this particular basic service set in the vicinity குள்ள இருக்கிற ஒரே range குள்ள இருக்கிற system easy அதுக்குள்ள communicate பண்ணிக்கலாம் சரியா. if this system want to communicate இது கூட communicate பண்ணிக்கலாம், இது கூட communicate பண்ணிக்கலாம். but if this system wants to communicate with this particular system என்ன பண்ணணும் அப்படின்னா that communication has to take place only through access point சரியா. access point மூலமா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், டேட்டா கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும் சரியா. இப்போ இவர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பாயிண்ட் சென்ட் பண்ணனும். ஆக்சஸ் பாயிண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சென்ட் பண்ணுவார். அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிஐ மூலமா இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும் சரியா. சோ பிட்வீன் பேசிக் சர்வீஸ் செட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ ஆக்சஸ் பாயிண்ட் மூலமா நடக்கும் சரியா. சோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேசிக் சர்வீஸ் செட் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். திஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர்ஸ் ஓகேவா. இதுல இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த IEEE 802.11 மொத்தம் வந்து இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து மூணு மொபைலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மொபைலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ டிரான்சிஷன் மொபைலிட்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், நோ டிரான்சிஷன் மொபைலிட்டி அப்படின்னு சொல்லலாம், நோ டிரான்சிஷன் மொபைலிட்டின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம், பிஎஸ்எஸ் டிரான்சிஷன் மொபைலிட்டின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் மொபைலிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா. அப்படின்னா என்ன சார், நோ டிரான்சிஷன் மொபைலிட்டி அப்படின்னா அந்த ஸ்டேஷன் வந்து மூவ் ஆகாம இருக்கலாம் சரியா. அதாவது ஸ்டேஷன்டா இருக்கலாம் ஒரு இடத்துல. இப்ப பிசி சர்வீஸ் செட் பேசிக் சர்வீஸ் செட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்டேஷன் மூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை சரியா. அது மூவ் ஆகவும் செய்யலாம், இல்லைன்னா என்னது மூவ் ஆகாமலும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சரியா. அப்ப நோ டிரான்சிஷன் மொபிலிட்டின்னு என்ன அர்த்தம், ஸ்டேஷன் வில் பி ஸ்டேஷனரி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிஎஸ்எஸ் குள்ளேயே அது என்ன ஆயிக்கலாம்னா மூவ் ஆயிக்கலாம் சரியா. பிஎஸ்எஸ் குள்ளேயே மூவ் ஆகிக்கலாம். அந்த டைப் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ டிரான்சிஷன் மொபிலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோ, மூவ் ஆகாம இருந்தாலும் சரி இல்ல பேசிக் சர்வீஸ் செட்டுக்குள்ள மூவ் ஆனாலும் சரி, தட் இஸ் கால்ட் அஸ் நோ டிரான்சிஷன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்றேன் சரியா. சோ பேசிக் சர்வீஸ் செட் மொபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பேசிக் சர்வீஸ் செட்ல இருந்து இன்னொரு பேசிக் சர்வீஸ் செட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஷன்ல இருந்து அதாவது இந்த பேசிக் செட்ல இருந்து இந்த பேசிக் செட்டுக்கு மூவ் ஆக முடியும் சரியா. அந்த ஸ்டேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் சர்வீஸ் செட் மொபிலிட்டி சரியா. அண்ட் தென் இன்னொன்னு என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் மொபிலிட்டி, அதாவது ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்ல இருந்து இன்னொரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்டுக்கு அதால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். சோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் மொபிலிட்டி இஸ் பாசிபிள் இன் IEEE 802.11 ஸ்டேஷன்ஸ். புரியுதா. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க் யூ வெரி மச்.